மாற்றங்கள் என்பது பெருமளவில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பொருளாதார மாற்றங்கள் அரசியல் மாற்றங்களுக்கு இட்டு செல்கிறது, அரசியல் மாற்றங்கள் சமூக மாற்றங்களுக்கு இட்டு செல்கிறது. ஒட்டுமொத்த சமூகமும் இது குறித்தான ஒரு மாபெரும் நெருக்கடியில் சிக்கலில் சிக்கிக்கக்கூடிய இடத்தில் இந்தியாவிலே இந்திய கூட்டமைப்பு என்பது மிகப்பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த வகையில் அனைத்து அதிகாரங்களும் ஒன்றிய அரசை நோக்கி குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மக்களை நிர்வகிக்கக்கூடிய கட்டமைப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தின் உரிமைகள் என்பது சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் மாநிலங்கள் என்பது ஒரு நிர்வாக அழகாக இல்லை, மாறாக அது தேசிய இன மக்களினுடைய ஒரு பிரதித்துவமாக அரசியல் அதிகாரமாக கட்டமைப்பாக சமூக கட்டமைப்பாக இருந்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த அதிகார குவிப்பு ஒன்றியத்தில் நடக்கும் என்றால், ஒன்றியத்தை நோக்கி நிகழும் என்றால், அது தேசிய இனங்களினுடைய பல்வேறு உரிமைகளை பறிப்பதாக அமைந்துள்ளது. அதுல சமூக நீதி அடிப்படையில் அமைந்து தன்னை வளர்த்தெடுத்த தமிழ் தேசிய இனம் மிகப்பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே பல்வேறு தேசிய இன மக்களுக்கு நடுவில் எந்தவித ஒத்துழைப்பும் டெல்லியில் இருந்து கிடைக்காத பொழுதில் கடந்த 70 ஆண்டுகளில் தலை நிமிர்ந்து நிற்கிறது தமிழினம். இதனுடைய அடித்தளமாக திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி அரசியல் செயல்தளம் என்பது இருந்திருக்கிறது. இன்றும் இந்த சமூக நீதி அரசியல் தான் இங்கே மைய நீரோட்டமாக இருக்கிறது. இந்த சமூக நீதி அரசியல் கட்டமைப்பு என்பது கடந்த 100 ஆண்டுகளில் கட்டி எழுப்பிய இந்த தேசிய இனத்தினுடைய பல்வேறு உரிமைகள் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை குறித்து தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய சுகாதார கட்டமைப்பு என்பது எவ்வளவு தூரம் மிக வலுவாக, மிக விரிவாக, மிக ஆழமாக தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டது என்பது குறித்து நம்மிடத்துல பேசுவதற்காக மூத்த மருத்துவர் தோழர் அமலோர் பவந்தன் அவர்கள் நம்மிடத்துல இணைந்திருக்கிறார்கள். இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது எவ்வளவு தூரம் மக்களுக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு விரிவாக இந்த தமிழகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பல்வேறு தளங்களில் அன்றாடம் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த தோழர் சமூக பொறுப்புணர்வோடு இது குறித்தான அக்கறையோடு பல்வேறு கருத்துக்களை விவாதித்துக் கொண்டிருப்பவர். தமிழினம் உய்ய வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இனம் அல்லது ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு சுகாதாரம் மருத்துவம் என்பது மிக மிக அடிப்படையானதாக இருக்கிறது. அது வறுமையிலிருந்து மீண்டெழுவதற்கும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நகர்வதற்கும் அடிப்படை அழகாக இருப்பது என்பது இந்த மருத்துவ கட்டமைப்பு தான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு மருத்துவ கட்டமைப்பு நமக்கு இருக்கிறது, அதை உருவாக்கி இருக்கிறோம். அது குறித்தான விவரங்களை, புள்ளி விவரங்களை, தகவல்களை தோழர் அமலோர் பவநாதன் அவர்கள் நம்ம இடத்துல பகிர இருக்கின்றார். அதற்கு பின்பு இந்த இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு பெரிய சமூக நீதியாக நம்மை காத்திருக்கிறது என்பது குறித்து விரிவாக தோழர் கொளத்தூர்மணி அவர்கள் உரையாட நம்ம இடத்துல இருக்கிறார்கள். முதல் கட்டமாக தோழர் மருத்துவர் அமலோர் பவநாதன் அவர்களை இந்த மருத்துவ கட்டமைப்பு குறித்து நம்ம இடத்துல விவரங்களை, இதனுடைய வரலாற்றினை பகிர்மாறு நாங்கள் மேற்பத நிலைக்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். திருமுருகன் காந்தி தோழர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தமிழக உரிமைகளை நாம் மீட்டெடுப்பதில் நாம் அனைவருக்கும் தலையாய கடமை உண்டு. மருத்துவத்துறையில் நான் வந்து தமிழகத்தினுடைய வரலாறை ஒரு பிரீஃபாக ஒரு நான் விளக்குகிறேன். ஏனென்றால் நானும் தோழர் கொளத்தூர் மணி பேசுவதை கேட்க ஆவலாக இருக்கிறேன். சமூக நீதி இடஒதுக்கீடு பற்றி தலையாய ஸ்டடீஸ் பண்ண ஒரு ஆளுமை அவர். ஆகவே அவர் பேசுவதை கேட்கவும் நான் ஆவலாக இருக்கிறேன். நான் ஒரு 15-20 நிமிடத்தில் தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமை பற்றி சொல்லி நான் முடிக்கிறேன். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு சிறந்த கட்டமைப்பை ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இருந்தது. ஆகவே நாம் தமிழக மருத்துவ கட்டமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வெகுகாலம் பின்னோக்கி செல்ல வேண்டும். நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். உதாரணமாக இந்த எக்ஸ்ரே என்பதை ரோயன்ஜென் கண்டுபிடித்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். ரோயன்ஜென் என்பவர் ஜெர்மானிய பிசிசிஸ்ட், பிசிக்ஸ் படித்தவர், பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அவர் எக்ஸ்ரேவை வந்து
1895 வருடம் கண்டுபிடிச்சார். ஐந்தே வருடங்களில் 1900 ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் எக்ஸ்ரே மிஷின் வந்தது. அந்த சமயத்துல இங்கிலாந்துல எக்ஸ்ரே மிஷின் கிடையாது, என்டையர் யூரோப்ல சில இடங்கள்ல தான் இருந்தது, அமெரிக்கால எக்ஸ்ரே மிஷினே கிடையாது. அந்த காலகட்டங்களில் எக்ஸ்ரே மிஷின் சென்னை பொது மருத்துவக் கல்லூரி பொது மருத்துவமனைக்கு வந்தது. இதனுடைய சிக்னிபிகன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம். வேர்ல்ட்லயே வந்து ஒரு ஒரு நல்ல மெடிக்கல் சென்டரா சென்னை வந்து அந்த காலத்துல இருந்து இருந்தது. உங்களுக்கு இன்னொரு ஒரு செய்தி சொல்கிறேன். கண்ணுக்கு என்று தனியாக ஒரு மருத்துவமனை உலகத்திலேயே முதல் முறையாக கட்டப்பட்டது இங்கிலாந்தில், மூர்ஃபீல்ட் ஐ ஹாஸ்பிட்டல். மூர்ஃபீல்ட் ஐ ஹாஸ்பிட்டல் 1818 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு வருடம் கழித்து 1819 ஆண்டு சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது. உலகத்தில் வேறு பல இடங்களில் கண்ணுக்கு என்று தனி மருத்துவம் இல்லாத போது சென்னையில் கண்ணுக்கு என்று தனி மருத்துவம் 1819 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி மருத்துவ பாரம்பரியத்தில் தமிழ்நாடு இந்திய சுதந்திரத்துக்கு முன்பே இருந்து ஒரு முன்னிலையில் இருக்கிறது. இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால், பொது சுகாதாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கட்டமைப்பு இந்திய சுதந்திரத்துக்கும் முற்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக பொது சுகாதாரத்திற்காக பப்ளிக் ஹெல்த் ஆக்ட், பொது சுகாதாரத்தை நாம் காக்க வேண்டும், தொற்று வியாதிகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்குடன் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939 1939 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டு அது ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது. இது தமிழ்நாட்டின் பொது சுகாதாரத்தினுடைய பாரம்பரியத்தை காட்டுகிறது. நாம் தமிழ்நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாலே செல்ல வேண்டும். இப்போது இந்திய சுதந்திரம் அடைவதற்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஜோசப் போரே என்று ஒரு குஜராத்திய அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தார். அவர் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் நாம் எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் ஒரு அறிக்கையை தயாரித்தார். அது பேர் போரே கமிட்டி ரிப்போர்ட். ஜோசப் போரே என்பவர் ஒரு குஜராத்தி எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர். இந்த கமிட்டி ரிப்போர்ட் அவர் எழுதுவதற்கு சில வருடங்கள் ஆயிடுச்சு. 1943 அவர் எழுத ஆரம்பிச்சாரு, 1946 அவர் முடிக்கிறார். கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த கமிட்டியில வந்து அவர் முதலா சொல்ற வாக்கியம் என்னவென்றால், இந்தியாவில் எத்தனை மக்கள் வந்து வியாதிகளால் இறக்கிறார்கள், தவிர்க்கக்கூடிய வியாதிகளால் இறக்கிறார்கள், இதனால் இந்தியாவுக்கு வரும் பொருளாதார சமூக நஷ்டங்கள் எவ்வளவு என்று மக்கள் தெரிந்து கொண்டால் அவர்கள் ஒரு ராடிக்கல் சேஞ்ச் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறார், ஒரு புரட்சிகர மாறுதலை செய்வார்கள் என்று அவர் எழுதுகிறார். சோ இந்தியாவினுடைய நோயின் தாக்கத்தை, அதிலும் முக்கியமாக சமூக நோய்களின் தாக்கத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்வது மால் நியூட்ரிஷன், பிரிவென்டபிள் மார்பிடிட்டி, இதைத்தான் அடிக்கடி சொல்கிறார். மக்கள் சத்துணவு இல்லாமல் இறப்பது, குழந்தை பேறு அதில் இறப்பது, மகப்பேறு அதில் இறப்பது, இவற்றை நாம் தடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு ராடிக்கல் சேஞ்ச் தேவைப்படுகிறது என்ற ஒரு முன்னுரையுடன் தான் அவருடைய அறிக்கையை ஆரம்பிக்கிறார். இந்த அறிக்கை ஒரு 5 அம்சங்களை முக்கியமாக சொல்கிறது. முதலாவதாக தடுப்பு மருத்துவத்தையும் சிகிச்சை மருத்துவத்தையும், அதாவது ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் கியூரேட்டிவ் மெடிசன், ரெண்டையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், இது தனி அது தனியாக வைக்காதீர்கள் என்று முதல். ரெண்டாவதாக அவர் தான் முதலாக ஆரம்ப சுகாதார நிலையம் என்ற ஒரு ஒரு கொள்கையை, ஒரு கான்செப்டை, அடிப்படை கொள்கையை முன்வைக்கிறார். அவர் வந்து பிஹெச்சியை வந்து ரெண்டு விதமா பாக்குறார், ஒன்னு ஷார்ட் டேர்ம், இன்னொன்னு லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா என்ன சொல்றாருன்னா, 40,000 பேருக்கு ஒரு பிஹெச்சி வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் எழுதுவது 1943. 40,000 பேருக்கு ஒரு பிஹெச்சி வேணும். அந்த பிஹெச்சியில ரெண்டு டாக்டர் இருக்க வேண்டும், ஒரு நர்ஸ் இருக்க வேண்டும், 4 பப்ளிக் ஹெல்த் நர்சஸ் இருக்க வேண்டும், 4 மருத்துவ மிட்வைஸ் இருக்க வேண்டும், இதை தவிர ட்ரெயின்டு தாய்ஸ் இருக்க வேண்டும், 4 பேர், 2 சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்க வேண்டும், 2 ஹெல்த் அசிஸ்டன்ட் இருக்க வேண்டும், 1 ஃபார்மசிஸ்ட் இருக்க வேண்டும், 15 கிளாஸ் 4 எம்ப்ளாயீஸ் இருக்க வேண்டும்,
என்று அவர் 1943 எழுதுகிறார். 1952 நேருவினுடைய அரசாங்கம் அவருடைய அறிக்கையை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும், நீங்கள் சொல்வது சரிதான் என்று. இதை தவிர அவர் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்கிறார். லாங் டேர்ம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 மில்லியன் பிளான் என்று ஒன்று வைக்கிறார். அது என்னவென்றால் பிரைமரி ஹெல்த் யூனிட்ஸ் ஒவ்வொரு இடத்திலும் 75 பெட் ஹாஸ்பிட்டல் வைக்க வேண்டும். அதாவது 10,000 20,000 பாப்புலேஷனுக்கு 75 பெட் இருக்க வேண்டும். இதை யோசித்து பாருங்கள், இன்று கூட இது வந்து இன்னும் சாத்தியமாகவில்லை. செகண்டரி யூனிட்ஸ் வந்து 650 பெட் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டும். மூன்றாவதாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2500 படுக்கைகள் உள்ள மருத்துவமனைகள் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று 1943 சொன்னார். அது இன்று வரையில் ஆனல் நீராகத்தான் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரியில் அவர் பல புரட்சிகர மாறுதல்களை முன்வைத்தார். முதலாவதாக 3 மாதம் ஒருவருக்கு பயிற்சி கொடுத்து அவரை சமூக மருத்துவர், அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தை வந்து சோசியல் பிசிஷியன், சமூக மருத்துவர்களாக கிராமங்களில் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையை அவர் 1943 வைக்கிறார். அப்புறம் அந்த LMP என்ற ஒரு டிகிரி அந்த காலத்தில் இருந்தது, அதை ஒழித்துவிட்டு ஒரு யூனிஃபார்மா MBBS என்ற கோர்ஸ் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுவும் தவிர டெல்லி போன்ற பெரும் நகரங்களில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மருத்துவத்தில் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், நாம் வெறும் சேவை செய்து கொண்டிருந்தால் மட்டும் முடியாது, உலகத்தில் தலைசிறந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையும் அவர் முன்வைக்கிறார். அவருடைய பரிந்துரையின் படிதான் டெல்லியில் அகில இந்திய விஞ்ஞான கழகம் 1956 ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இந்த போரே கமிட்டி ரிப்போர்ட்டை நேரு முழுவதுமாக ஒத்துக்கொண்டார். ஆனால் அவர்கள் அதை அமல்படுத்துவதில் பலவித சிக்கல்கள் இருந்தது. முதலாவதாக பணம், இரண்டாவதாக இவர் கேட்டபடி மருத்துவர்கள் எண்ணிக்கை இல்லை, மருத்துவக் கல்லூரிகள் மிக குறைவாகத்தான் இருந்தது. 1962 வாக்கில் இன்னொரு கமிட்டி அகில இந்திய அளவில் அமைக்கப்பட்டது, முதலியார் கமிட்டி என்று பேர். அந்த கமிட்டியினுடைய எய்ம் என்னவென்றால் இந்த போரே கமிட்டியினுடைய ரிப்போர்ட் எந்த அளவு ஃபீல்டில் வேலை செய்கிறது என்று அசஸ் பண்ணுவதற்காக வைக்கப்பட்ட ரிப்போர்ட். அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றால் இந்த PHC போரே சொன்னது சரியாக வேலை செய்யவில்லை, ஆகவே நீங்கள் புதிதாக PHC-களை ஆரம்பிப்பதை விட இருக்கிற PHC-களை ஒழுங்காக நடத்த பாருங்கள். இதுதான் அவருடைய முதல் பரிந்துரை. ரெண்டாவது, மறுபடியும் இவர்களும் சொல்கிறார்கள், நீங்கள் சப்டிவிஷனல் லெவலில், மாவட்டம் லெவலில், அதாவது தாலுக் லெவலில், மாவட்டம் லெவலில் உங்களுடைய மருத்துவமனைகளை கட்டமைப்பை சீராக்குங்கள், இன்னும் அதிகப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது, 40,000 பேருக்கு ஒரு PHC வையுங்கள் என்ற கொள்கையை இவர்கள் மறுபடியும் அழுத்தி சொல்கிறார்கள். 40,000 பேருக்கு ஒரு PHC வேண்டும். அந்த PHC-ல ப்ரிவென்டிவ் சர்வீசஸ், கியூரேட்டிவ் சர்வீசஸ் அனைத்தும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இவர் 1962 சொல்கிறார். இதுவும் வந்து நமக்கு சாத்தியப்படவில்லை. அதன் பிறகு முகர்ச்சி கமிட்டி என்று ஒன்று வைக்கிறார்கள். அது வந்து ஃபேமிலி பிளானிங்கை வந்து நம்ம பரவலா இந்தியாவில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக. தமிழகத்தில் நாம் வந்து இந்த மருத்துவ கட்டமைப்பு வந்து நான் சொன்னது போல இந்திய சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. 1980களிலிருந்து இந்த கட்டமைப்பு மிக சீரிய அளவில் அமைக்கப்பட்டது. இதற்கு 2 திராவிட கட்சிகளுமே முக்கியமான காரணம். ஒருவருக்கு ஒருவர் இதில் சளைக்கவில்லை. 2 அரசுகளுமே மக்கள் சுகாதாரத்துக்காக, பொது சுகாதாரத்துக்காக நிறைய வேலைகள் செய்தார்கள். உதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூரல் ஹெல்த் சர்வீசஸை வந்து 1980களிலிருந்தே மிக பரவலாக செய்தார்கள். 100,000 பேருக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும், 30,000 பேருக்கு ஒரு சப்சென்டர் வேணும், ஒரு சப்சென்டரிலும் ஒரு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இருப்பார்கள் என்ற ஒரு நிலையை ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செய்து காட்டினார்கள். கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் PHC தேவைப்பட்ட எல்லா இடங்களிலும் PHC-கள் அமைக்கப்பட்டன. இதிலும் ஒரு ஒரு சின்ன இனோவேஷன்லாம் செய்தார்கள். எந்த கிராமங்களுக்கு PHC வேண்டுமோ அந்த கிராமத்தில் யாராவது 5 ஏக்கர் நிலம் கொடுத்தால் அந்த ஏரியாவில் நாம் PHC ஆரம்பிக்கலாம் என்றெல்லாம் ஒரு சின்ன சின்ன இனோவேஷன்லாம் கூட பண்ணாங்க. இதை தவிர முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் ஃபஸ்ட்டு
இம்யூனைசேஷன் தடுப்பூசி திட்டம் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் திட்டத்தை அபிஷியலாக அரசு ரீதியாக முதல் முதலில் அமல்படுத்தியது 1985 எம்ஜிஆர் ஆட்சி இருக்கும்போது இம்யூனைசேஷன் என்பதை ஒரு ஸ்டேட் பாலிசியாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார்கள். அப்புறம் 1994 தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் என்று ஆரம்பித்தார்கள். இதுவும் இந்தியாவிலே ஒரு பெரிய புரட்சிகர மாறுதல். இது என்னவென்றால் மருந்துகளை ஜெனரிக் ட்ரக்ஸை மொத்தமாக பல்காக வாங்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் முறையாக விநியோகிப்பது. இந்த முறை இன்று வரை அகில இந்திய அளவில் உலக அளவில் மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக ஒரு ஹோல்சேல் பர்ச்சேஸ் ரேஷனல் ட்ரக்ஸு, அதுவும் WHO ரெக்கமெண்ட் பண்ண ட்ரக்ஸு ஜெனரிக் நேம்ஸில் டெண்டர் கொடுத்து அதை காஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஈக்குவல் மெடிக்கல் கேர் கிடைப்பதற்காக பண்ணுது. மூன்றாவது வந்து அப்பவே ஒரு ஹெல்த் பாலிசி டாக்குமெண்ட் 2003 கொண்டு வருகிறார்கள். இதுவும் திராவிட கழகங்கள் தான் கொண்டு வந்தன. அதில் ஸ்பெஷல் எம்பசிஸ் என்னவென்றால் ஒரு ஒரு சிறப்பு அழுத்தம் எதில் கொடுத்தார்கள் என்றால் லோ இன்கம் டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ்க்கும், ரெண்டாவது எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ். அது என்னவென்றால் இதற்காக இந்த ட்ரைபல் பீப்புளுக்கும் லோ இன்கம் கம்யூனிட்டி பீப்புளுக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் என்று ஒன்றை ஆரம்பிக்கிறார்கள். அந்த தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டு பல ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா ட்ரைபல் ஏரியாஸ்லையும் டிஸ்அட்வான்டேஜ் ஏரியாஸ்லையும் எப்படி மெட்டர்னல் அண்ட் நியூனெட்டல் மார்ட்டாலிட்டியை கம்மி பண்ணுறது, ரெண்டாவது ட்ரைபல் மக்களினுடைய ஹெல்த்தை சுகாதாரத்தை ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துவது, மூன்றாவது அண்டர் ப்ரிவிலேஜ் குரூப்ஸ்க்கு எப்படி நம்ம மெடிக்கல் ஆக்சஸ் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எந்த ஒரு அரசும் இந்த மாதிரி செய்ததாக எனக்கு நினைவில்லை. தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இதை மாறி மாறி செய்தார்கள். அதே மாதிரி நாம் ஹெல்த் டெலிவரி மட்டும் கொடுக்கவில்லை, அதனுடைய அவுட்கம்ஸை நாம் எப்படி மெஷர் பண்ணுறது, எஸ்பெஷலி ட்ரைபல் பீப்புளுக்கும் லோ இன்கம் பீப்புளுக்கும் பண்ணுறது, எப்படி என்ஜிஓஸை வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் நாம் இன்வால்வ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஹெல்த் பாலிசி டாக்குமெண்ட் 2003 எழுதி தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் 2005 ஆரம்பித்து இதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்து இந்த ஹெல்த் கட்டமைப்பு சுகாதார கட்டமைப்பு வலுவாக இருப்பதற்கு 6 காரணங்கள் உண்டுங்க. முதல் காரணம் வந்து ஒரு அரசியல் கமிட்மெண்ட் இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட். 1980களிலிருந்தே மாறி மாறி இரண்டு அரசுக்குமே இருந்தது, இதில் யாரையும் சொல்ல முடியாது. ரெண்டாவது தலைமை இருந்தது, சரியான தலைமை இருந்தது, உறுதியான முடிவு எடுக்க முடிந்தது. மூன்றாவது தமிழ்நாட்டில் பொதுவாக பொருளாதார வளர்ச்சியும் மருத்துவ வளர்ச்சி கூடவே சிறப்பாக இருந்தது. குறிப்பாக 1980 2010 வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருந்தது தமிழ்நாட்டில். ஆகவே மருத்துவ வளர்ச்சியும் கூடவே வளர்ந்தது. ஐந்தாவது இம்ப்ரூவ்ட் லிட்ரஸி ரேட், தமிழ்நாட்டில் படிப்பறிவு, நம்மளுடைய பிரைமரி எஜுகேஷன் பாலிசி, பெண் குழந்தைகளை படிக்க வைப்பது, ஸ்கூலில் யாரையும் ஃபெயில் ஆக கூடாது என்ற ஒரு கொள்கை, இப்படி பலவித கொள்கைகள் பிளஸ் மிட் டே மீல் ஸ்கீமு, யூனிவர்சல் அக்சஸ் டு ஸ்கூல்ஸு, குழந்தைகளுக்கு படிப்பதற்கு புத்தகங்கள் தருவது, மதிய உணவு தருவது, லேப்டாப் தருவது போன்ற பலவித முயற்சிகள். ஆகவே நம்மளுடைய லிட்ரஸி ரேட் இந்தியாவில் ஒரு சிறப்பான விஷயம். அடுத்தது பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதில் தமிழ்நாட்டில் 1980 ஒரு சிறப்பான எம்பசிஸ் கொடுத்து கொண்டு வந்தார்கள், ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆகவே இன்று இந்தியா அளவில் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் பெண் கல்வி மிக சிறப்பாக உள்ளது. அடுத்ததாக லோ ஃபெர்டிலிட்டி ரேட், குழந்தை பிறக்கும் விகிதம் தமிழ்நாட்டில் மிக கம்மி. ஆகவே இந்த விஷயங்களெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பை மிக சிறப்பாக வைத்துள்ளது. இப்போதுதான் நாம் முக்கியமான காரணத்துக்கு வருகிறோம். இப்படிப்பட்ட சிறப்பான கட்டமைப்பை நடத்துவதற்கு உங்களுக்கு மருத்துவர்கள் தேவை. எப்படிப்பட்ட மருத்துவர்களை நாம் உருவாக்குகிறோம், எப்படிப்பட்ட மக்கள் கிராமத்துக்கு செல்கிறார்கள், எப்படி பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்பித்தாலும் அதில் டாக்டர்கள் போவதில் வடநாடுகளில் பல கோளாறுகள் இருந்தன, பல சிக்கல்கள் இருந்தன, எப்படி தமிழ்நாட்டில் நாம் வெற்றி கொண்டோம் என்றால் இதற்கு ஒரு சின்ன சரித்திரம் உண்டு. ஒரு காலத்தில் தமிழ்நாடு MBBS வந்து ஒன்லி இன்டர்வியூ சிஸ்டத்தில் வைத்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஒரு குறுகிய கட்டத்துக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைத்தார்கள். பிறகு அவர்களே புரிந்து கொண்டார்கள் மாணவர்களை வந்து நிறைய தொந்தரவு கொடுக்கக்கூடாது, திருப்பி திருப்பி அவர்களுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாது என்று. ஸ்கூல் ஃபைனல்ஸ்னுடைய பள்ளி இறுதி
மதிப்பெண்ணை வைத்து இடம் கொடுத்தார்கள். அதிலும் வந்து அகில இந்திய ஒதுக்கீடு கேட்டபோது அவர்களுக்கு ஒரு 15% தாராளமாக கொடுத்தார்கள். ஆகவே எம்பிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன்டா இருந்தது. தமிழ்நாட்டில் கடை கோடியில் படிக்கும் மாணவன் கூட அவன் பள்ளியில் நல்ல மார்க் எடுத்தால் அவனுக்கு தானாக ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருந்தது. அதிலும் நாம் வந்து பிற்பட்டப்பட்டோர் மற்றும் பட்டியலிட மக்களினுடைய ரிசர்வேஷனை மிக சரியாக பாதுகாத்து வந்தோம். பிற்பட்ட மக்களினுடைய ஒதுக்கீடை நாம் அதிகப்படுத்தினோம். கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நாம் அதிகப்படுத்தியுள்ளோம். ஆகவே மிக பிற்பட்டப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள் எல்லாம் மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடிய ஒரு நிலை வந்தது. இது எம்பிபிஎஸ்ஸில் வந்து இப்படி முடித்தவர்கள் பாதி பேர் திரும்ப அவர்களுடைய கிராமத்துக்கே சென்றார்கள். கிராமத்துக்கு அருகிலேயே உள்ள பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கவர்மெண்ட் ஜாப்ல சேர்றாங்க. ஆகவே அந்த ஏரியாக்களில் வந்து தானாக மருத்துவ கட்டமைப்பு உயர்கிறது. இப்படி சேர்ற மருத்துவ மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு முதல்ல 50 விழுக்காடு அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தார்கள். நான்லாம் அந்த 50 விழுக்காடு ரிசர்வேஷனில் தான் நான் மேல் படிப்புக்கு வந்தேன். பிறகு அதுலேயும் நிறைய ரிஃபைன் பண்ணி, உதாரணமாக பிரைமரி ஹெல்த் சென்டரில் வேலை செய்கிறவர்களுக்கு 3 மார்க்கு, தாலுக் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர்களுக்கு 2 மார்க்கு, பொதுவாக கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவர்களுக்கு 1 மார்க்கு, இப்படி போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் கொடுத்தார்கள். ஆகவே நிறைய எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்கள், மருத்துவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தை விரும்பி எடுத்தார்கள். பல இன்றும் இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவர்கள் பல புதித முயற்சிகளை செய்கிறார்கள். நிறைய இனோவேட்டிவ் எஃபர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அனைவரும் இளம் மருத்துவர்கள். இவர்களெல்லாம் பிரைமரி ஹெல்த் சென்டரில் சேருவதற்கு காரணம், ஒரு 5 வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு கணிசமான ரிசர்வேஷன் உண்டு, 50% ரிசர்வேஷன் இருந்தது, ப்ளஸ் அவர்களுக்கு இந்த சர்வீஸ் இந்த மார்க் வேற இருந்தது. ஆகவே அவர்களால் ஒரு ஆவரேஜ் பிரைமரி ஹெல்த் சென்டர் டாக்டரால் மேல் படிப்புக்கு வர முடியும் என்ற நிலை இருந்தது. அதற்கு மேல் வந்து உயர் படிப்பு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நிலைமையிலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வந்து சர்வீஸ் கோட்டா மட்டும் இருந்தது. சர்வீஸில் படித்தவர்கள் திரும்பி போவார்கள், சர்வீஸ்க்கே திரும்பி சேருவார்கள். ஆகவே அவர்கள் உயர் படிப்புக்கும் செல்லலாம். நானும் உயர் படிப்பு அப்படி தான் நாங்களாலும் படித்தோம். ஆகவே ஒரு சீரிய கட்டமைப்பு இருந்தது. எம்பிபிஎஸ் லெவலில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, ஸ்கூல் ஃபைனல்ஸ் மார்க் மட்டும்தான் வைத்துக் கொண்டிருந்தோம். ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 50% சர்வீஸ் கோட்டா வைத்திருந்தோம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கும் நாம் வந்து 50% சர்வீஸ் கோட்டா வைத்திருந்தோம். ஸோ அரசில் யார் பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம். இப்படியாக ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை நான் வைத்துக் கொண்டிருந்தோம். நான் உதாரணமாக என்னுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்பது வாஸ்குலர் சர்ஜரி என்பது, இரத்த நாள அறுவை சிகிச்சை. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் இந்த துறை ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வரைக்கும் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்லோ அல்லது பிஜிஐ சண்டிகர்லோ வேறு எந்த உயர்நிலை நிறுவனங்களிலும் இந்த எம்சிஹெச் டிகிரி கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக ஆரம்பித்தார்கள். இன்று வரை தமிழ்நாட்டில் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நிறைய வாஸ்குலர் சர்ஜரிகளை உருவாக்கிய பிறகு ஏன் சென்னையில் மட்டும் இருக்க வேண்டும், நாம் மதுரையில் ஒன்று ஆரம்பிக்கலாம் என்று ஆரம்பித்தார்கள். கீழ்ப்பாக்கத்தில் ஆரம்பித்தார்கள், பிறகு ஸ்டான்லியில் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு தஞ்சாவூரில் இவ்வளவு கொரோனா வியாதிகள் நடக்கும் போதும் மிக சிறப்பான ஒரு அனியூரிசம் சர்ஜரி எல்லாம் செய்து அவர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கார்கள். அது வந்து மேல் நாட்டில் கூட நடக்க முடியாத ஒரு சர்ஜரி. இந்த இக்கட்டான நிலையில் கூட ஒரு ஏழைக்கு எமர்ஜென்சி ஒரு எண்டோ அனியூரிசமல் ரிப்பேர் என்று சொல்வார்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். இதை இலவசமாக தமிழ்நாட்டில் செய்ய முடிகிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய இந்த சீரிய கட்டமைப்பும் இந்த சமூக நீதிக்கு உட்பட்டு நாம் மருத்துவர்களை தேர்ந்தெடுத்ததுதான். பிறகுதான் நீட் வருகிறது. நீட் வந்து இது அனைத்தையும் ஒழித்து விடுகிறது. இந்தியா முழுவதுக்கும் ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்கிறார்கள். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எம்டிஎம்எஸ் படிக்க வேண்டும். உயர் படிப்பும் எம்சிஹெச்டிஎம் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலம் தான் வர வேண்டும் என்று ஒரு முறை இப்போது வந்துள்ளது. இது தமிழகத்தினுடைய நலனுக்கு மிக மிக தீமையானது. நான் உதாரணமாக வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்களை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்று படித்த டாக்டர்கள்லாம் திருப்பி தமிழ்நாட்டுக்கு போய் சேவை செய்வதால் தான் இன்றைக்கு மதுரையிலோ தஞ்சாவூர்லேயோ திருநெல்வேலியிலோ நாம் வந்து இந்த இந்த சிகிச்சை முறையை செய்ய முடிந்தது. இப்போது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வருபவர்கள்லாம் முகர்ஜி, சட்டர்ஜி, சுக்லா என்று தான் வட இந்தியாவிலிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை. அவர்கள் படித்து முடித்து விட்டு தமிழ்நாட்டை விட்டு போய்விடுவார்கள். இதனால் தமிழ்நாட்டுக்கு எந்தவித பலனும் இல்லை. இவ்வளவு கடின முயற்சி எடுத்து
இருபது முப்பது வருடங்களாக நாம் கட்டமைத்த ஒரு நல்ல ஒரு மருத்துவ கட்டமைப்பு நீட் என்ற முறையினால் பாழாக்கப்படுகிறது. நம்மால் எல்லாவித முயற்சிகளும் எடுக்க வேண்டும் இதை ஒழிப்பதற்கு, எடுத்துக்கொண்டு வருகிறோம் என்று தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஒரு தனித்துவத்தை நாம் எந்த நிலையிலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஹெல்த் என்பது ஒவ்வொரு ஒரு மாநிலத்திலும் மக்களுக்கு தேவைகள் மாறுபடுகின்றன. அந்த தேவைக்கு ஏற்ப அவர்கள் கட்டமைப்பதற்கு அந்தந்த மாநில அரசுகளுக்கு எல்லாவித உரிமைகளும் வேண்டும். இதில் மத்திய அரசு தலையிட வேண்டிய காரியமே கிடையாது, காரணமும் கிடையாது. ஏனென்றால் ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியும் ஒரு ஒரு நிறுவனமும் தமிழக அரசின், தமிழக மக்களின் வரி பணத்தில் நடத்துவது. தமிழகத்துக்கு எந்த விதமான மருத்துவர்கள் தேவை என்பதை தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் தவிர புதுடெல்லியில் உட்கார்ந்து கொண்டு யாரும் முடிவு செய்யக்கூடாது. நம்மளுடைய முறை இந்தியாவிலேயே சிறந்த முறையாக எல்லாராலும் கணிக்கப்பட்டது. நம்மளால் மட்டுமல்ல, பல பொருளாதார அறிஞர்களால், பல சமூக விஞ்ஞானிகளால் எக்ஸ்டென்சிவ் ஃபீல்ட் சர்வேலாம் செய்து ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள் உள்ளது. தமிழ்நாடினுடைய மருத்துவ முறையும் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பும் தமிழ்நாட்டில் சமூக நீதி மருத்துவ முறையில் செய்த புரட்சிகரமான மாறுதல்களும் குறித்து பல ஆய்வு கட்டுரைகள் உண்டு. இவைகளெல்லாம் இருந்தும் இந்த நீட் என்ற ஒன்று வந்து தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை இவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள். நாம் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மாநிலத்தின் உரிமைகளை, ஒரு மாநிலத்து மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எந்த காரணத்தை கொண்டும் யாரிடமும் நாம் அடகு வைத்து விடக்கூடாது. இந்த சிறிய முன்னுரையுடன் நான் இப்போது நிறுத்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி தோழர். பல விவரங்களை மிக சுருக்கமான 20 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த வரலாறு வந்து ரொம்ப தெளிவாகவும் பல்வேறு புதிய தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோழர் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கேள்விகளை கேட்டுவிட்டு நான் அடுத்த இதை வந்து ஒருங்கிணைக்கான் இருக்கோம். குறிப்பா வந்து இந்த நீட் வந்ததற்கு பிறகு இனி எதிர்காலத்துல இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த கட்டமைப்புகள், மருத்துவ கட்டமைப்புகள் என்னவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அது எந்த வகையான பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மிக சிக்கலான அறுவை சிகிச்சை எல்லாம் இப்பொழுது அரசு மருத்துவ கல்லூரிகள்ல மருத்துவமனைகள்ல நடக்குது. நீ எதிர்காலத்துல இதெல்லாம் சாத்தியமாகுமா? நீங்க சொன்ன மாதிரி அனியூரிசம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து இங்க வெளியில தனியார் மருத்துவமனையில செய்யறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகுது, ஆனால் நம்ம அரசு மருத்துவமனையில மிக எளிமையாகவே இதெல்லாம் செய்ய முடியுது சூழல் இருக்கும் பொழுது இந்த நிலையெல்லாம் இனி எதிர்காலத்தில் சாத்தியமாகுமா? இது ஏன் நம்ம வந்து நீட்டை எதிர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவரா நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கமா புரிய முடியும். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி வந்து ஒரு மாநிலத்துக்கு எந்த விதமான மருத்துவர்கள் தேவை, எத்தனை மருத்துவர்கள் தேவை, எத்தனை மருத்துவமனைகள் தேவை, அந்த மருத்துவமனைகள் எந்தவித சிகிச்சைகள் எல்லாம் கொடுக்க முடியும் என்பதை ஒரு மாநில அரசு தான் தீர்மானிக்க வேண்டும். எந்த ஒரு மத்திய அரசும் ஒன் கண்ட்ரி ஒன் எக்ஸாம் என்ற முறையில் தீர்க்க முடியாது. அவர்கள் என்னதான் நீட் எக்ஸாம் வைத்து அந்த மார்க்ல நீங்கள் தமிழக மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சர்வீஸ் கோட்டா வேண்டுமென்றால் கொடுத்துக் கொள்ளுங்கள், எக்கனாமிக்கலி வீக்கல் செக்ஷனுக்கு 10% கொடுத்துக் கொள்ளுங்கள், இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 10% கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் இது வந்து ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்தில் நாம் தமிழக மக்களுடைய உரிமையை புதுடெல்லிக்கு அடகு வைக்கும் நிலைமைதான் இது. இதில் நாம் எதையும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதலாக இந்த ஹையர் டெக்னிக்கல் எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்லிருந்து மாற்றி நாம் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றினால் ஒழிய இந்த நிலைமையை மாற்ற முடியாது. லாங் டேர்ம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழக கட்டமைப்பு எல்லாம் சிதைந்து விடும். வட மாவட்டங்களிலிருந்து வந்து படித்து விட்டு, நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்கள் ஊரில் டாக்டர்கள் இல்லை, அவர்கள் திரும்பி அவர்கள் ஊருக்கு சென்று விடுவார்கள். அதனால் நம் தமிழ்நாட்டுக்கு ஒருவித பலனும் இல்லை. காலப்போக்கில் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிக்கு ஆசிரியர்கள் இருக்க மாட்டார்கள். மருத்துவக் கல்லூரிக்கு ஆசிரியர்கள் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோர்சஸ் எல்லாம் டீரெக்கக்னைஸ் ஆகிவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டமைப்பெல்லாம் சிதிலம் ஆகிவிடும். ஆகவே நாம் வந்து தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்து விடக்கூடாது. இந்த நீட் எக்ஸாம் முறை கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். மிக்க நன்றி தோழர். விரிவாக இந்த இது சொன்னீங்க. இந்த நீட்டுக்கான எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் வலுத்து வருகிறது. ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம உருவாக்கிய கட்டமைப்பை வந்து இந்த நீட் பரீட்சை என்பது முழுவதுமாக சிதைத்து விடக்கூடிய ஒரு சூழலை மிக அழகாக தெளிவாக சொன்னீங்க.
உங்களுடைய நேரத்திற்கு மேப்பரன் சார்பாக நாங்கள் நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.